நாட்டு மக்களுக்கு காலநிலை மாற்றம் தொடர்பில் கடும் எச்சரிக்கை. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்தத்தால் அப்பகுதியில் தொடர்ந்தும் பலத்த மழை காணப்படும். இது மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடலை அடையக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் வடக்கு திசையில் இருந்து வீசும் காற்றானது 30 to 40 km வேகத்தில் வீசக்கூடும். இதேவேளை திருகோணமலை, மட்டக்களப்பு, பொத்துவிலூடாக ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பரப்புகளில், காங்கேசன் துறையிலும் இருந்து மன்னார், புத்தளமூடாக கொழும்பு வரையான கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணத்தியாலயத்திற்கு 50 to 55 km வேகத்தில் வீசக்கூடும். மேலும் கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் பலத்த காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா மற்றும் தென்மேற்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக கிழக்கு, ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும், பொலனறுவை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது கனமழை பெய்யக்கூடும். குறித்த பிரதேசங்களில் 100 mm அதிகளவான மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய பகுதிகளிலும் 75 mm அதிகமான மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கடல் தொழிலில் ஈடுபடும் மீனவ சமூகத்தினர் மற்றும் பொதுமக்கள் மிக மிக அவதானமாக செயற்பட வேண்டும். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வெளியிடப்படும் எதிர்கால முன்னறிவிப்புகள் தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.